அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம நிறைய வீடியோ வந்து பதிவிட்டிருந்தோம். அதாவது தென்னங்கன்றுகள் விற்பனை அப்படிங்கிற நிறைய வீடியோ வந்து நம்ம பதிவிட்டிருந்தோம். எல்லா வீடியோலேயுமே நாங்கள் வந்து ஒட்டுக்கட்டலை தாய் மரங்களில் தான் இருந்து எடுப்போம். அதாவது நெட்டை குட்டையாக இருந்தால் நெட்டை குட்டை மரத்தில் இருந்து எடுப்போம், இல்லைன்னா குட்டை நெட்டையாக இருந்தால் குட்டை நெட்டை மரத்தில் இருந்து எடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தோன்னா இந்த தோட்டத்தில் தான் எடுக்கிறோம். இதுதான் அந்த விவசாயி, நமக்கு தான் வந்து காய்கள் வந்து தந்துட்டுருக்குறாங்க. இவங்ககிட்டையும் ஒரு சில அனுபவங்களை கேட்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் தாய் மரங்களையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த தாய் மரங்கள்லாம் வந்து காணிங்க, வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே தான் இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள், கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சில தகவல்களை அந்த விவசாயிகிட்ட கேட்டுடலாம். அதாவது நெட்டை குட்டை மரங்கள் எப்படி இருக்குது, குட்டை நெட்டை மரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பேர் ராமராஜன். என்னுடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில். ஓகே. அதாவது இப்போ நீங்கள் நெட்டை குட்டை, இப்போ பொதுவாலும் வந்து நெட்டை குட்டை மரங்கள், குட்டை நெட்டை மரங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து எது வந்து நல்லா ஹைலைட்டாக இருக்குது? குட்டை நெட்டை தான் நல்லா இருக்குது. குட்டை நெட்டை, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நெட்டை குட்டை வந்து அதிக இடைவெளியில் வைக்க முடியாது, குட்டை நெட்டை குறைந்த இடைவெளியே போதும், அதிகப்படியான எண்ணிக்கையில் மரங்களாக வைக்கலாம். சரி சரி. இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்மகிட்ட வாங்கக்கூடிய தென்னங்கன்று வாங்கக்கூடிய விவசாயி வந்து குழப்பத்தில் இருப்பார். அதாவது நெட்டை குட்டையில் அதிகமாக மகசூல் கிடைக்குமா, குட்டை நெட்டையில் அதிகமாக மகசூல் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு. உங்களோட அனுபவத்தை வந்து சொல்லுங்க, கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். ரெண்டுமே மகசூல் ஒன்றாட்டு தான் இருக்கும். இடைவெளி நெட்டை குட்டையில் அதிகப்படியாட்டு ஆகும்போது மரங்களுடைய எண்ணிக்கை குறையும் போது மகசூலும் குறையும். இப்போ பொதுவாக நாட்டு மரத்துக்கும் இந்த குட்டை ரகத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, பராமரிப்பில் எந்த மாதிரி அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? நாட்டு மரம் வாங்கும் போது ஏக்கருக்கு 70 மரம் தான் போட முடியும். குட்டை நெட்டை மரம் வாங்கும் போது 100 கன்ல இருந்து 110 கன் வரைக்கும் வைக்கலாம். அப்ப நாட்டு மரம் எண்ணிக்கையில ஒரு குலைக்கு 7-12 இல்ல 15 வரைக்கும் தான் காய்க்கும். குட்டை நெட்டை அப்படி இல்லை, குறை மினிமமே 15-25-30 காய் வரைக்கும் ஒரு குலைக்கு காய்க்கும். ஏன்னா நம்ம இந்த தோட்டங்கள்லயே பார்க்கலாம், பார்த்தாலே தெரியும். நம்ம பார்க்கறதுலேயே வந்து 15 குலைகள் 20 குலைகள் வந்து இருக்குது. அதனால அதாவது பொதுவாக இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம கிட்ட தென்னங்கன்று வாங்கக்கூடிய விவசாயி வந்து குட்டை நெட்டை போட்டால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது லாபங்கள் இதில் வந்து இந்த குட்டை நெட்டையில் வந்து கிடைச்சிருக்குதா, அந்த மாதிரி தகவல்களை வந்து பயிர்ந்தா நல்லா இருக்கும். இது இளநீக்காகவும் பயன்படுத்திக்கலாம், தேங்காய்க்காகவும் பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய மரம் கொஞ்சம் வயது முதிர்வு காரணம் மாட்டு இப்போ விதை தேங்காய்ட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு அதனால வந்து அதிகப்படியான வருவாய் இது மூலம் மட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதாவது இந்த விவசாயி வந்து என்ன சொல்றாங்கன்னா, குட்டை நெட்டை வந்து நல்லா இருக்குது, அதாவது நெட்டை குட்டையோடவும் குட்டை நெட்டை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெட்டை குட்டை வந்து நடவு செஞ்சு எத்தனை வருஷத்துல உங்களுக்கு காய்ப்புக்கு வந்தது? 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சரியா வந்து நெட்டை குட்டை வந்து 3.5 வருஷத்துல காய்ப்புக்கு வந்து அப்படின்னு சொல்றாங்க. நெட்டை குட்டை எந்த வருஷத்துல காய்ப்புக்கு வந்து அப்படிங்கறத சொல்ல முடியுமா? குட்டை நெட்டை, குட்டை நெட்டை, சாரி, குட்டை நெட்டை வந்து 2.5-3 குலாடி வந்துருக்கு. நம்ம மேலும் வந்து நிறைய தாய் மரங்களை வந்து நம்ம பார்ப்போம். விவசாயி வந்து கண்டிப்பா நல்ல ஒரு உரையாடலை வந்து கொடுத்தாங்க. மேலும் தகவல்களை வந்து அப்படியே வந்து நம்ம தாய் மரத்தை பார்க்கும் போதே அப்படியே நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தாய் மரங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக வந்து காணிங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த குட்டை ரகங்களுக்கு பொதுவாக வந்து இந்த உர பரிந்துரையெல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குது, எத்தனை நாட்களுக்கு ஒருக்கா நீங்கள் தண்ணீர் பார்ப்பீங்க, அந்த மாதிரி முறைகள்லாம் வந்து சொன்னீங்கன்னா புதுசாக தென்னை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்களாக இருக்கும். குட்டை நெட்டையை பொறுத்தளவில் உங்களுடைய இடத்தை பொறுத்து தண்ணி பாய்க்கக்கூடிய தன்மை மாறுபடும். நம்மளுடைய இடம் கொஞ்சம் வெப்பம் அதிகமான இடம், அதனால் தண்ணி பாய்க்கிறது நமக்கு 4 நாளில் இல்லை 5 நாளைக்கு ஒரு முறை பாய்ப்போம். மற்றபடி கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமான இடத்துல 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சாலுமே போதும். அப்போ அந்த உர பரிந்துரை அந்த மாதிரிலாம் எத்தனை நடவு செஞ்சு எத்தனை வருஷத்துலேருந்து உரங்களை வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியுமா கொஞ்சம்? நடவு செஞ்சு 6வது மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு உரங்கள் கொடுப்போம். 3 மாதத்துக்கு 1 முறையோ 6 மாதத்துக்கு 1 முறையோ 50 கிராம் வீதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உரங்கள் கொடுப்போம். அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மரம் பால வர ஆரம்பித்த பிறகு குப்பைச்சாணி, அதுக்கு பிறகு நம்மளுடைய யூரியா, பொட்டாசு, சூப்பர் மூணையும் மிக்ஸ் பண்ணி வருடத்துக்கு 4 முறையாட்டு 3 முறை. அப்போ 3.5 மாசத்துக்கு ஒருக்கா? ஆமாம், 4 மாதத்துக்கு 1 முறையாட்டு உரத்தை பங்கிட்டு கொடுத்துரும். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா இந்த குட்டை ரகங்கள்ல ஏதாவது பொதுவாக வந்து
நோய்கள்லாம் வந்து எந்த மாதிரி தாக்கிட்டு இருக்குது சொல்ல முடியுமா? அதுக்கு நோய் தாக்கி இருந்தனா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி உத்திகளை வந்து கையாளுறீங்க அப்படிங்கறத சொல்ல முடியுமா கொஞ்சம்? நெட்டை மரத்தில காட்டிலும் குட்டை மரத்துல நோய் தாக்குதல் என்பது வரதான் செய்யும். ஆனா நம்மளுடைய பராமரிப்பும் கவனிப்பும் இருந்துன்னு சொன்னா அந்த நோய்கள் நம்மளை விட்டு ஓடிவிடும். அப்ப என்ன சொல்றீங்கன்னா, முறையான பராமரிப்புல வந்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாரீங்க? ஆமா, முறையாட்டு நம்ம அதை அதிகப்படியாட்டு கவனம் செலுத்தி பார்த்தோம்னு சொன்னோம்னா அதிகப்படியான லாபம் நமக்கு கிடைக்கும். ஆனா பொதுவா வந்து இந்த நெட்டை ரகத்துக்கும் குட்டை ரகத்துக்கும் இடையே உள்ள இந்த பராமரிப்பு செலவுங்கிறது வந்து எதுல வந்து குறையிறதா சொல்ல முடியும்? நெட்டை மரத்துக்கு பராமரிப்பு செலவு குறவு, குட்டை ரகத்துக்கு பராமரிப்பு செலவு அதிகம், வருமானமும் அதுக்கு பன்மடங்கு அதிகம். இப்ப நம்ம பாக்குறோம்ல இந்த சிஓடி மரம், அதாவது சலக்காட்டு ஆரஞ்சு குட்டை, இந்த குட்டை ரகத்துல என்ன நன்மைகள் எல்லாம் இருக்குது? அதாவது இது வந்து இளநீக்கு பயன்படுத்தக்கூடிய ரகமா இல்ல நம்ம காய்க்கு பயன்படுத்திக்கலாமா? இது இளநீக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். தற்பொழுது விதைக்காக இதா முதிர்ச்சி அடைய வச்சு காய்கள் பழுத்து விழுந்த பிறகுதான் விதைக்காய வந்து காய்ச்சி கொடுங்க. தேங்காய மரத்துல அறுவடை பண்ணதில்லை, முழுமையாட்டு முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு தானாட்டு விழக்கூடிய தேங்காய் தான் விதைக்காக பயன்படுத்தும். அந்த விதைகளையும் வந்து நாங்க தான் எடுத்துட்டு இருக்கிறோம். அதே அது உங்களுக்கு தான் தரும், ஆனா நீங்க எடுக்கிறதே அறுவடை பண்ணாமலே அதை முதிர்ந்து விழக்கூடிய தேங்காய்களை மட்டும்தான், மரத்துல இருந்து விழக்கூடியது மட்டும்தான் எடுக்கிறீங்க, மற்றபடி நீங்க எடுக்கல. பின்பு வந்து பார்த்தோம்னா, அதாவது எல்லா மரத்துலயும் வந்து ஒரே மாதிரியான காய்ப்பு இருக்காது, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வு செய்யப்பட்ட மரத்துல இருந்துதான் விதைகளை வந்து எடுப்போம். மீதமுள்ள காய்களை என்ன பண்ணுவோம்னா அந்த நம்ம வந்து கொப்பரைக்கும் மீதமுள்ளது வந்து இந்த எண்ணெய் ஆலைக்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். நல்லா நன்கு காய்க்கக்கூடிய மரத்துல இருந்து தான் நாங்க வந்து விதை காய்களை வந்து எடுத்துட்டு இருக்கோம். இது கண்டிப்பா விவசாயிகளுக்கு வந்து புரியணும். எதனால நீ பார்த்தோம்னா எல்லா மரத்துலயும் வந்து ஒரே மாதிரியான காய்ப்பு இருக்காது. எல்லா மரத்துலயும் நீங்க எடுக்கல, நம்மகிட்ட 1000 மரம் இருந்தாலுமே ஆமா எடுக்கிறதே 600 மரம் தானே காய்கள் எடுக்கிறீங்க இதுல இருந்து. இது வந்து பாக்குறது வந்து சிஓடி இளநீர் ரகம். இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த களை வந்து தென்னை வயல்ல வந்து இருக்கிறது நல்லதா அப்படிங்கறது வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது நான் சொல்றதோடவும் நீங்க வந்து அனுபவ ரீதியா வந்து சொன்னீங்கன்னா புதிய விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ள தகவல்களா இருக்கும். களை இருக்கிறது நம்ம தோட்டத்தை சுத்தி வர பார்க்க வாங்க சிரமமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய இடம் கொஞ்சம் வெப்பம் அதிகமான பகுதிங்கனால பூமியிலுடைய ஈரப்பை தான் பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த களைகளை அப்புறப்படுத்தாம நாங்க அப்படியே வச்சிருக்கோம். அப்போ களை வளர்க்கறதுனால ஈரப்பதத்தை மண்ணில் வந்து காக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, சூரியனுடைய வெப்பம் ரொம்ப பூமிக்கு பாதிக்காம இருக்கும், மரங்களுக்கு அதனாலயே ஒரு நன்மை இருக்கு. அதனால அதான் அது என்ன நன்மை அப்படிங்கறத சொல்லணும். இப்ப இதுல இருக்கக்கூடிய களைகளை பாத்தீங்கன்னா, இப்ப இதுல ஒரு 10 அடிக்கு 10 அடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய களைகளை வெட்டினீங்கனாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 கிலோ கிடைக்கும் வேஸ்ட். இது இதுலயே மர்ச்சிங் ஆகி அப்படியே போகும்போது இதுல இருக்கக்கூடிய வேஸ்ட்கள் நமக்கு ஒரு 2 கிலோவாவது இதுல உள்ளதாட்டு கிடைக்கும் குப்பை. சரி சரி சரி. அப்ப நம்மளுடைய பூமிக்கு குப்பையும் கிடைக்கும், ஈரப்பதமும் பாதுகாக்கும், மரங்களுக்கும் நல்லா இருக்கும், ரொம்ப வெப்பம் இருக்காது. இது மற்ற பகுதி ரொம்ப ஈரப்பதமான பகுதி, இவங்களால நடக்க முடியல வாங்க முடியலன்னா குப்பை அந்த களைகளா. மேலும் இந்த நிலம் மூடாக்கு அதாவது என்ன போட்டிருக்கீங்களா, இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது புதிய விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்கிடுவோம், இந்த நிலம் மூடாக்கு வந்து போட்டிருக்கிறதுனால என்ன பயன்கள் இருக்குது, இது வந்து எப்படி நீங்க போடுறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது தென்னை மரத்துக்கு நமக்கு தண்ணி குறைவாட்டோ இல்லது தென்னையினுடைய நம்மளுடைய பகுதி வெப்ப பகுதி நம்ம தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நம்மளுடைய தண்ணி வந்து நம்ம கொடுத்தாலும் இப்ப ஒரு 3 நாளையிலே தண்ணி இல்லாதது மாதிரி காஞ்சது மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும். அப்போ இந்த இதுல உள்ள வேஸ்டுகள் மரத்துல உள்ள ஓலைகள் மட்டைகள் இந்த குப்பைகளை போட்டு வச்சிருந்தோம்னு சொன்னோம்னா அந்த தென்னை மரத்தினுடைய சுற்றுப்பகுதி அவ்வளவுமே எப்பவுமே ஈரப்பதமாட்டே இருக்கும். மரத்துக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க அதை போட்ட அனுபவத்துல கிட்டத்தட்ட நாங்க இப்ப ஒரு 3 வருடம் மட்டும் தொடர்ந்து அதெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு நல்லா இருக்கு. அப்போ களைகளை வளர்க்கறதுனாலயும் பயன்கள் இருக்குது. இந்த மாதிரி தென்னையில இருந்து கூட கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து தென்னைக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு இப்ப கிட்டத்தட்ட இதுல உள்ள வேஸ்ட் தான் அதுக்கு போட போறோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய வேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ மட்டை ஓலை போட்டிருக்கோம்னா ஒரு 25 கிலோவாவது இது கம்போஸ்ட் ஆகி கிடைக்கக்கூடியது ஒரு 25 கிலோவாவது உரமாட்டே அதுக்கு கிடைக்கும். அதனாலே நம்ம உர செலவுகளையும் வந்து குறைச்சிக்கலாம். கண்டிப்பா. அதாவது பொதுவா இந்த குட்டை நெட்டை மரங்கள், நெட்டை குட்டை மரங்கள், அதாவது பொதுவா வந்து இந்த குட்டை நெட்டை மரம் எத்தனை வருஷம் வந்து
வாழக்கூடிய ஒரு பயிர் தெரிஞ்சுக்கலாம். 25-35 வருடங்களுக்குள்ளுக்கு அதனுடைய ஆயுள் காலம் சொல்றாங்க. அது எப்படி நம்மளுடைய பராமரிப்புல கூடுமா குறையுமாங்கிறத பத்தி நமக்கு தெரியல. இந்த ரகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடம் தான் ஆயிருக்கு. அதனால நம்ம இதை போட்டிருக்கோம், நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் கிட்ட ஆகியாச்சு. அதனாலதான் இதுல இருந்து விதை தேங்காயே எடுக்காங்க. அப்படிதான் நெட்டை மரத்துல விதை தேங்காய் எடுக்கிறதுக்கு 25 வருடம் ஆகும். தேங்காய் வெட்டுற செலவு இல்ல, நம்மளே கிளை இருந்து ஒரு குச்சியில 6 ரூபா கட்டி நம்மளே பறிச்சுக்கலாம். இப்ப தற்சமயம் இந்த நவீன விவசாயி சார்பாட்டு இந்த தேங்காய்களை வந்து முளைப்பு காண்டி எடுக்கிறதுனால நமக்கு பறிப்பு கூலியும் இல்லை, அதனாலயும் ஒரு வகையில லாபம் கிடைக்கும். அப்போ இந்த குட்டை ரகத்தை வந்து போட்டா வந்து லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க வந்து சொல்ல வரீங்க? முறையான பராமரிப்பும் அதிகப்படியான கவனமும் செலுத்தினா கண்டிப்பாக லாபம் உண்டு. கண்டிப்பா லாபம் உண்டு. கண்டிப்பா நல்ல ஒரு தகவல்கள் எல்லாம் வந்து பகிர்ந்தாங்க. அதாவது இந்த குட்டை ரகம் போட்டிருக்கக்கூடிய தென்னை விவசாயி கண்டிப்பா எல்லா புதிய அதாவது புதிதா வந்து தென்னை குட்டை ரகங்கள் போடணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பயனுள்ள தகவலா இருக்கும். நாங்க இந்த தோட்டத்துல இருந்து தான் விதைகள் எடுத்துட்டு இருக்கோம். வீடியோ முழுவதுமா பார்த்த தென்னை விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.